வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் ஒரு மூலிகை என்ன, அதுக்கு தேவையான பொருள்கள். கடுகு என்ன, புங்க என்ன, வேப்ப என்ன, நல்ல என்ன, விளக்கெண்ண, தேங்காய் என்ன, இழுப்ப என்ன, பச்சை கற்பூரம். இப்போ அடுப்பை சட்டி அடுப்பில் வச்சு பற்ற வைக்கிறேன். இப்போ வந்து சட்டியை வந்து சிம்மிலே வச்சுக்கணும், அடுப்பு ஐயில் வச்சுக்கக்கூடாது. முதல்ல கடுகு எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு எண்ணெய் 50 கிராம், புங்க எண்ணெய் 50 கிராம், வேப்ப எண்ணெய் 50 கிராம், தேங்காய் எண்ணெய் 50 கிராம், நல்ல எண்ணெய் 50 கிராம், விளக்கெண்ணெய் 50 கிராம், இழுப்ப எண்ணெய் 50 கிராம். இப்போ 7 எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் காயட்டும். காஞ்ச பிறகு இறக்கி வச்சு தான் கருப்புரத்தை போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் காயட்டும். இப்போ வந்து நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லை, இந்த நுரை கட்டிருச்சு பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன், கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன், கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது 10 கிராம் பச்சை கருப்புரம் இந்த இதில் கொட்டணும். அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அந்த பச்சை கருப்புரத்தை போடணும். 10 கிராம் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இதை அப்படியே கிண்டி விடணும். அதை சூட்டிலேயே அது வந்து கரைஞ்சிரும். இதை நல்லா ஆற ஊட்டி பாட்டில் ஊற்றி வச்சுக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து இது சீக்கிரம் ஆறி விடணும்னா இது அப்படியே திறந்து வச்சுருக்கக்கூடாது ரொம்ப நேரம். பச்சை கருப்புரம் வாட போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சட்டியில் பறந்த சட்டியில் ஊற்றி வச்சிடணும். அப்போ சீக்கிரம் ஆறிடும். இது ஒரு 5 நிமிஷத்தில் ஆறிடும். கண்ணாடி பாத்தில் ஊற்றி வச்சுக்கணும். இப்போ நல்லா அந்த எண்ணெய் ஆறிடுச்சு. நான் வந்து இதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுற போகிறேன். ஆனால் கண்ணாடி பாட்டில் ஊற்றி தான் அதை வைக்கணும். நல்லா மூடி வச்சிடணும். வேறு எது பிளாஸ்டிக்கில் ஊற்றிடாதீங்க. இது வரைக்கும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நல்லா அடைச்சி வச்சுருங்க. அப்போ தான் அதை வாட போகாமல் இருக்கும். இந்த எண்ணெயை பாட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் சூடோடு ஊற்றக்கூடாது, நல்லா ஆற வச்சு தான் ஊற்றணும். அதே போல் இந்த 7 வகையான எண்ணெய்களில் என்ன நமக்கு பலன் இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து தீராத நோயை கூட தீர்த்து வைக்கும். முதுகு வலி, புரடி வலி, 2 முட்டி வலி, இது உடனே கண் கண்ட தெய்வம் மாதிரிக்கு அப்படியே பிடிச்சி நிப்பாட்டும். நான் கண்ட காட்சியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை முதுகு வலிக்கு நைட்டு தூங்க போகல கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் தேய்ங்க. ஏன்னா திறந்தே வைக்கக்கூடாது, காற்று போயிடும், அந்த வாசம் பச்சை கருப்புற வாடாக போயிடும். அதனால் கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த முழங்கால் வலிக்கிறது, புரடி வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது. முதுகு ஏன் வலிக்குதுன்னாக்கா அந்த மூச்சு குத்துருந்தால் தான் முதுகு வலி வரும். அது மாதிரி எங்கெங்கே வலிக்குதோ அத்தனை இடத்துலையே நல்லா போட்டு அதை நல்லா தேய்ச்சிட்டு படுத்திங்கன்னா காலையில் சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். அந்த வலி திருப்பி வரவே வராது. இது உறுதியான ஒரு மருந்து. இதில் 7 வகை எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அந்த 7 வகையான எண்ணெய்களும் நம்ம எண்ணிய காரியம் ஜெயமாகும். நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு நோயை அதை குணப்படுத்துறதுக்கு தான் 7 வகையான எண்ணெய்கள். இது முட்டி வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முதுகு வலி, புரடி வலி, எனக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு புரடி வலி வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் போட்டு இதை தேய்ச்சி பார்த்தேன். இது எங்கள் அந்த காலத்தில் இருந்து எங்கள் ஊரில் இதெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க, போட்டிருக்காங்க. நான் அப்போயெல்லாம் பயன்படுத்தலை. இப்போ நான் அதை போட்டு பார்த்த பிறகு நல்லா குணம் அடைஞ்சிருச்சு. இந்த கைகால் வலி, முதுகு வலி எல்லாம் போயிருச்சு. நான் ஆரோக்கியமாக இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக
கால் வலிக்குது, கையை வலிக்குது. இப்போ ஊசி போடுறீங்க, அது ஊசி போட்டினா ஒரு நாளையில் ஊசி போட்டிங்கன்னா சரியாக போதும், மறுநாளைக்கு மறுபடியும் வலி வந்துடுது. இதுக்காக இந்த எண்ணெயை நீங்கள் எல்லாம் 50-50 கிராம் வாங்கி இது மாதிரி வச்சுக்கிட்டே இது ஒரு 3 மாதம் வரைக்கும் தேய்க்கலாம். 3 மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு கூட தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த சளியெல்லாம் வெளியில் கொண்டாந்துடும். அதனால் இது ஒரு நல்ல வைத்தியத்தை உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் இது அந்த 7 வகையான எண்ணெய்கள் ஒரு வைத்தியம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.